கண்டுபிடிச்சிட மாட்டாங்களே, இங்கேருந்து போகிற வரைக்கும் தெரியாது, அதுக்கு நான் கேரண்டி. சரி, ஏதோ சொல்கிற, இரு வச்சுட்டு வரேன். மச்சி ரொம்ப யோசிக்காத, டைம் இல்லை, சீக்கிரம் வா. தள்ளுங்க ஸ்டேத், பல் சிறந்தது. செந்தில் வாங்க. Welcome to my third lecture. Today I'm going to share something about psychology, psychiatry. மனோதத்துவம் அப்படின்னா என்ன? ஒருவனோட மனதை ஆழமாக படித்தல். ஹார்ட் இஸ் த பேஸ்கெட் ஆஃப் தாட்ஸ். நம்ம எல்லாரும் நம்ம எண்ணங்களை மனசில் தான் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ அப்படிப்பட்ட மனசை ஆழமாக படித்து ஒரு பேஷண்ட்டுக்கு என்ன வியாதின்னு கண்டுபிடிச்சி அது மருத்துவ முறையில் ட்ரீட் பண்ணுறது தான் மனோதத்துவம் ஆர் சைக்கியாட்ரி. இட்ஸ் அன் ஆர்ட். இன் சைக்காலஜி we treat our patient through counseling. Counseling na communication. So for better communication we want better clarity. So for that we use a technique called projective technique. In projective technique we have projective note. Or blank paper open panni adula ungalku enna thonudho adu eludhunga. For that take your time and freedom. Appadi pannumbodhu unga mind unga manasukulla aalama poi database scan panna aarambikkum. That's called stimulus. எந்த தாட்டோட ஆதிக்கம் உங்கள் மனசை ரொம்ப பாதிச்சிருக்கோ அதை உங்கள் மனசை கண்டுபிடிச்சி மைண்டுக்கு சொல்லும். தட்ஸ் கால்ட் ரெஸ்பான்ஸ். அந்த தாட்டோ அந்த தாட்டை உங்கள் மைண்ட் ஒரு வேர்டாகவோ இல்லை ஒரு பிக்சராகவோ பிரதிபலிக்கும். தட்ஸ் கால்ட் ஸ்டெமேட்டிக் ரிஃப்ளெக்ஸ். ஸோ
வித் திஸ் இன்ஃபர்மேஷன் யூ வில் கெட் எ வேக் பிக்சர் ஆஃப் யுவர் செல்ஃப். அது நீங்கள் திரும்ப பார்க்க பார்க்க யூ வில் கெட் எ கிளாரிட்டி. வித் த கிளாரிட்டி யூ கேன் ட்ரீட் யுவர் பேஷன்ஸ் வெல். ஓவரால் மனிதனுடைய மனதை புரிந்து கொள்ள அந்த மனிதனாகவே நீ மாறும். மருத்துவத்தின் பெயர்தான் சைக்கியாட்ரி. Now pull out your scribbles and start discovering about yourself. புரிஞ்சதா? Thank you.
வாட்ஸ்அப். டேய் படிச்சிட்டியாடா? அதெல்லாம் எவ்வளோ படிச்சு முடிச்சாச்சு. நீ டேய் ரொம்ப கஷ்டமா இருக்குடா. அதெல்லாம் சாப்பா மேட்டரு, படிச்சு முடிச்சிடலாம். சரி நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? நாவா? நான் வந்து நீ வந்து படம் பாக்குறேன். அக்காவோட ரிசப்ஷன், அதனால அம்மா என்ன வீட்டுல விட்டுட்டு போயிருக்காங்க நாளைக்கு எக்ஸாமுக்கு படிக்க. ஆனா நான் ஜாலியா படிச்சு முடிச்சுட்டு படம் பார்த்துட்டு இருக்கேன். நான் உனக்கு ஒன்று சொல்லவா, அந்த படத்துக்குள்ள ஒரு வீடியோ ஓடும். அந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு பசில் தருவாங்க. அந்த வீடியோக்குள்ளே ஒரு தொட்டி, அந்த தொட்டிலேருந்து ஒரு பேய் வெள்ளம் வரும்டா. அந்த பசில நம்ம அந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சால்வ் பண்ணலன்னா அந்த பேய் நம்மளை கொண்டுடும்டா. என்னன்னா
அவங்க கூட இருந்த டூ அட்டெண்டர்ஸ் ஆர் ஸ்டில் மிஸ்ஸிங். இதை கேஸ் ஸ்டடியாக எழுதி நெக்ஸ்ட் டைம் வரும்போது எனக்கு சப்மிட் பண்ணுங்கள். தேங்க்யூ. I'm here.